நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சமாதி வாழ்வை பத்தி பேச போறோம். அதாவது சமாதி வாழ்வுன்னா என்னமோ ஏதோன்னு பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சரிசமமா எடுத்துக்கிறது தான் சமாதி வாழ்வுங்கிறது. சாதாரணமா நம்ம வாழ்வுல எல்லா நிகழ்வுமே ரெண்டு துருவமா எதிரெதிரா இருக்குது. இன்பம் ஒரு பக்கம்னா துன்பம் மறு பக்கத்துல இருக்குது. அன்பு ஒரு முனைனா குடும்பம் மறுமுனையா இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற முரண்பாடுதான் நம்மளோட வாழ்க்கையாவே இருக்குது. இப்ப ஒரு பொருளை அடைய ஆசைப்படுறோம்னா அத அடையறதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் வெறுக்கிறோம் தான் அதுக்கு பொருள். ஒரு நிகழ்ச்சி இன்பமானது அப்படின்னா அது நடைபெறதுக்கு தடையானது எல்லாமே துன்பமானதுன்னு தான் பொருள். இந்த எதிர் எதிர் நிலைய நாம ஏதாச்சும் ஒன்ன மட்டும் பற்றிக்க விரும்புறோம், அதோட எதிர்முனைய சுத்தமா புறக்கணிக்க விரும்புறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது தனிப்பட்ட கட்டுப்பாட்டுல இல்ல, தனிப்பட்ட ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல அது இல்ல. எல்லாத்தோருடைய அது தொடர்போட இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வும் தனக்கு வேண்டிய மாதிரி வளர்ச்சிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரே நாற்காலியில உட்கார்றதுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க. இறுதியில ஒருத்தர் மட்டும் தான் வெற்றியோட உட்கார்றாரு, மற்றவங்களுக்கு தோல்வியா ஏற்படுது. வாழ்க்கைய நாம எதிர்பார்க்கறது மட்டுமே நடக்கிறது கிடையாது, நாம விரும்புறது மட்டுமே நடக்கிறது கிடையாது. வாழ்க்கையோட இணைஞ்சு அமைதியா வாழணும்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து சமமா ஏத்துக்கிற ஒரு தகுதியும் பக்குவமும் நம்மளுக்கு வரணும். அப்பதான் அது ஒரு சரியான வாழ்வா அமையும். இப்படி வாழ்க்கையோட ரெண்டு முனையுமே சமமா ஏத்துக்கிறது தான் இந்த சமாதி வாழ்வு அப்படிங்கிறது. சமாதிங்கிறது ஆரம்பமும் முடிவும் ஒன்னாகிறத குறிக்குது, ரெண்டு முனையும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, இன்பமும் துன்பமும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, விருப்பு வெறுப்பமும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, சமநிலைய குறிக்குது. சமநிலை வாழ்வுதான் ஒரு சரியான வாழ்வாகும், சமாதி வாழ்வுதான் ஒரு சரியான வாழ்வாகும். சமாதி வாழ்வுதான் சுய தர்மமா மலருது, சுய தர்மம் தான் தர்ம நெறியா அமையுது, சரியான வாழ்வாகவும் அமையுது. இப்ப சமாதி வாழ்வுன்னா என்ன, சுய தர்மம்னா என்ன? நாம இப்ப தெருவுல போறோம், ஒருத்தர் ஒரு குழந்தைய கொடுமைப்படுத்துறாரு, இன்னொருத்தர் ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறாரு. இங்க சமாதி வாழ்வுங்கிறது எதை குறிக்குது, சுய தர்மங்கிறது எதை குறிக்குது? குழந்தைய கொடுமைப்படுத்துறதும் ஒண்ணுதான், கொஞ்சிறதும் ஒண்ணுதான். அதே மாதிரி பெண்ணை கொடுமைப்படுத்துறதும் அன்போட நடத்துறதும் ஒண்ணுதான். ரெண்டையும் சமமாவே ஒன்னாவே ஏத்துக்கிறோம். ஒருத்தர் நம்மள திட்டுறாரு, இன்னொருத்தர் புகழ்றாரு, ரெண்டையும் ஒன்னா சமமா ஏத்துக்கிறோம். இதுதான் சமாதி வாழ்வா, சுய தர்மமா, தர்ம வாழ்வா, சரியான வாழ்வா? இப்படி சமாதி வாழ்வை பத்தி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சராசரி மனுஷன் எப்படி செயல்படுவான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதே உதாரணத்தையும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். குழந்தையும் பெண்ணும் கொடுமைக்கு ஆளாகுறாங்க. இப்ப சராசரி மனுஷன் இத பார்த்துட்டு என்ன செய்வான்? கொடுமை செஞ்ச நபர் மேல சினம் கொள்வான், அந்த கொடுமையை தடுக்கிறதுக்கு அவனால முடிஞ்ச முயற்சிகளை செய்வான். இங்க அவனோட மனநிலை வந்து எப்படி செயல்படுது? கொடுமை செய்யறது சரியில்லைங்கிறது அவனோட கருத்து, அன்பாத்தான் நடத்தணுங்கிறதும் அதுதான் சரிங்கிறதும் அவனோட கருத்து. அதனால கொடுமையை கண்டதும் கொடுமை செஞ்சவங்க மேல சினம் கொண்டு கொடுமை செஞ்சவங்கிட்ட இருந்து குழந்தையையும் பெண்ணையும் காப்பாத்துறான். இங்க வந்து அவனோட செயல் ஆறு பகுதியே நடக்குது. குழந்தைய கொடுமை செய்யப்படுறது நம்மளுக்கு வெளியில நடைபெறுற செயல், இது முதல் பகுதி. வெளியே நடக்கிற செயலை பார்ப்பவனா நாம நம்மள காணறோம், காண்கிற காட்சி ஒரு காண்பவனை தோற்றுவிக்குது, இது இரண்டாம் பகுதி. வெளியே நடக்கிறது காணப்படும் பொருள், இது முதல் பகுதி. உள்ளே நிகழ்றது காண்பவன், இது இரண்டாவது பகுதி. இப்ப அடுத்ததா நம்மளுக்கு சினம் ஏற்படுது, இது மூணாவது பகுதி. இந்த சினம் வந்து நம்மளால உணரக்கூடிய அளவுல இருக்குது, நாமவே வெளிப்படையா உணர்றோம்.
இந்த சினமும் கூட ஒரு காணப்படும் பொருள் தான், அதாவது மூணாவது பகுதி. இந்த காணப்படும் பொருளாட சினமானது ஒரு சினமடைந்தவன காண்பவனை உருவாக்குது. இது நாலாவது பகுதி. சினமடைந்த நாம் வந்து குழந்தைய காப்பாத்துறோம், கொடுமைப்படுத்துறவனை எச்சரித்து காப்பாத்துறோம். இப்ப காப்பாற்றுதல் அப்படிங்கிறது ஐந்தாம் பகுதி. காப்பாற்றுதல் என்னும் செயல் வந்து காப்பாற்றியவன் அப்படிங்கிற ஒரு காண்பவனை உற்பத்தி செய்யுது. இது ஆறாவது பகுதி. உண்மையில செயல்கள் எல்லாம் மூணு பகுதியா தான் நிகழுது. முதல் பகுதியில குடும்பம் நிகழுது, இரண்டாவது பகுதியில சினம் வருது, மூணாவது பகுதியில குழந்தை காப்பாற்றப்படுது. இந்த கொடுமைய காண்பவன், சினமடைந்தவன், குழந்தைய காப்பாத்தியவன் அப்படிங்கிற பகுதி இல்லாம வெறும் நிழல் பகுதியா இருக்குது. அவைகள் உண்மையிலே கிடையாது. அதனால சராசரி மனுஷன் வாழல இந்த நிழல்களை இடம்பெற்று இவை எல்லாமே ஆறு அடுக்கா நடைபெறுது. இப்ப நாளைக்கு வந்து நம்ம இந்த சமாதி நிலையில இருக்கிற எப்படி செயல்படுவாங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று வந்து நம்ம ஒரு சராசரி மனுஷன் வந்து ரோட்ல ஒரு குழந்தையை கொடுமை பண்றத யாராவது பண்ற பார்த்தா அந்த நிகழ்ச்சியும் அதோட நிழலா இவனை காண்பவனா பார்த்துக்கிட்டு எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக போராடுறான், ஆறு நிலையில பண்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சமாதி அனுஷ்டானம் பண்றவன் எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம். இப்ப இந்த சமாதி அனுஷ்டானம் பழகிக்கிட்டங்கிட்ட பார்த்தோம்னா இந்த நிழல் பகுதி மட்டும் சுத்தமா அப்புறப்படுத்தப்படுது. சாதாரண மனுஷன் வந்து எப்பவுமே அவன் காண்பவன், சாதாரண மனுஷன். இந்த காண்பவன் வந்து எப்பவுமே காணப்படும் பொருளோட போராடிக்கிட்டு அந்த காணப்படும் பொருளை நிர்வாகம் பண்றதுலயே தன்னோட சக்திய வீணடிச்சு போடுறான். ஆனா இந்த சமாதி அனுஷ்டானத்தப்ப இந்த காணப்படுவன் வந்து எப்போதும் ஒரு மெய்மை அனுஷ்டானத்தினால தன்னை பரம்பொருளாவோ இல்ல பொய்மை அனுஷ்டானத்தினால தன்னை சூன்யமாவோ செத்தவனாவோ சரணடைந்தனாவோ இல்ல சும்மா இருப்பவனாவோ தன்னை உணர்றான். அந்த நிலையில அவனுக்கு எந்த செயலும் இல்லை. சாதாரண மனிதன்தான், சாதாரண மனுஷனா அந்த சினமடைந்தவனுக்கு தான் கொடுமை செஞ்சவனை தண்டிச்சு குழந்தைய காப்பாத்துற கடமை ஏற்படுது. ஆனா இந்த சமாதி அனுஷ்டானத்துல இருப்பவனுக்கு எப்பவுமே சுமவே இருக்கான், பரம்பொருளா இருக்கான். அதனால குழந்தைய காப்பாத்துற கடமை எதுவும் அவனுக்கு இல்ல. அப்படின்னா இந்த சமாதி அனுஷ்டானத்துல இருக்கிறவன் சுய தர்மத்தை மேற்கொண்டவன் குழந்தைய காப்பாற்ற மாட்டானா அப்படிங்கிற கேள்வி வருது. குழந்தைய காப்பாத்த வேண்டிய கடமை எதுவும் அவனுக்கு இல்லாததால குழந்தைய காப்பாத்தாம இருந்துட மாட்டான், நிச்சயமா காப்பாத்துவான். ஆனா அந்த செயல் வந்து தாமாக நடக்கும், நிகழும் சூழ்நிலையின் தேவைக்கு ஏற்ப தானாகவே நடக்கும். ஏற்படும் சூழ்நிலையுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இவங்கிட்ட இருந்து செயல் தாமாகவே வெளிப்படும். இங்க அவனோட செயல் வந்து எல்லாமே ஒரு தற்செயலா இருக்கும், தாமா நடைபெறும் ஒரு செயலா இருக்கும். இவங்கிட்ட இருந்து எது வெளிப்பட்டாலும் அதை இவன் வந்து தன்னோட செயலா உணர மாட்டான். இது இவனோட செயல் அல்ல, தானாக நடக்கிற தற்செயல் தான். அந்த கொடுமையான செயலை கொடுமையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழிய ஏற்படுத்திக்குது. இவன் மூலமா அந்த கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டப்படுது. ஆனா இவன் செய்யறதில்ல. சமாதி அனுஷ்டானத்துல வந்து இந்த மூன்றாவது பகுதியான நிகழ்வுகள் கூட சுத்தமா, சாதாரணமா கொடுமை நிகழ்ச்சல முதல் பகுதி, அதனால சினம் கொள்றத இரண்டாம் பகுதி, கொடுமை நீக்கிறத மூன்றாவது பகுதின்னு பார்த்தோம். இங்க சமாதி அனுஷ்டானத்துல இந்த மூணு பகுதிகளும் கூட இந்த நிகழ்ச்சி கூட ஏற்படணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. கொடுமை நிகழ்தல், கொடுமை நீக்கப்படுதல் அப்படிங்கிற ரெண்டு பகுதியா மட்டுமே கூட நிகழலாம். சினமடைதல் அப்படிங்கிற இடைப்பகுதி ஏற்படலாம், இல்ல ஏற்படாம கூட போயிடலாம். இது சம்பந்தமா நம்ம நாளைக்கு ரெண்டு உதாரணத்து மூலம் பார்த்தோம்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம்.
நம்ம இன்னைக்கு வந்து இந்த சமாதி வாழ்வோட செயல்பாடை பத்தி ஒரு உதாரணத்துல பார்க்கலாம்னு சொன்னோம். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய அதிகாரி, நல்ல திடகாத்திரமான உடம்பு உள்ளவங்க, ஒரு விசாலமான அறையில நீங்களும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற 20க்கு மேற்பட்ட அலுவலர்களும் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப அங்க ஒருத்தர் நுழைஞ்சு மோசமான வார்த்தையில உங்களையும் அங்க இருக்கிறவங்களையும் திட்டான். அவன் ஒரு பைத்தியம். பைத்தியங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவன் திட்டியத வந்து நீங்களோ மற்றவங்களோ பொருட்படுத்தல. அவனோட மரியாதை குறைந்த வார்த்தையை யாரும் யாரையுமே பாதிக்கல. அவன் சுய புத்தியில பேசலங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. இருந்தாலும் உங்க வேலைக்கு அவன் இடையூறா இருக்கிறதுனால நல்ல திடகாத்திரமான நீங்க வந்து அவனை அலாப்பா திட்டிட்டு போய் வாசலுக்கு வெளில போட்டுடுறீங்க. அவன் உங்க திட்டிக்கிட்டே போறத நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. இந்த இடத்துல ஒரு அறிவுள்ள மனுஷன் எப்படி செயல்படுவானோ அப்படியே தான் நீங்க செயல்பட்டிருக்கீங்க. ஒரு ஆத்திரக்காரன நீங்க செயல்படல. இதுவே அப்படி தகராறு செய்யறவன் வந்து ஒரு பைத்தியமா இல்லாம சாதாரண ஆளா இருந்திருந்தா நீங்க ஆத்திரக்காரனா இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். ஆனா நாம ஆத்திரக்காரனா இருந்துதான் செயல்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த நிலையில தான் அந்த சமாதி வாழ்வு வந்து வருது. சமாதி அனுஷ்டானம் எப்படி நிகழுது அப்படின்னு அந்த நேரத்துல சுய தர்மமா அது செயல்படுது. எல்லா செயலுமே செய்பவன் அப்படிங்கிற நிழல் மனிதன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம எல்லாமே தானாவே நடக்குது. அந்த நிலையில இந்த நான்கிற நிழல் மனுஷனுடைய இயக்கம் மட்டும் சுத்தமா நின்று போயிடுது. தன்னை வந்து இந்த பொய்மை அனுஷ்டானத்தின் மூலம் சரணாதி வருதி அடைந்த ஒரு பக்தன் கருதுனாலயோ, இல்லாட்டி மெய்மை அனுஷ்டானத்தின் மூலம் தன்னை வந்து ஒரு பரம்பொருளா காண்றதுனாலோ இந்த நிழல் மனிதன் வந்து ஒரு சாந்தியில இருக்கான், சமநிலையில இருக்கான். எல்லாத்தையும் சமமா பாக்குற சமமனையில சமநிலையில இருக்கிறாரு. இந்த நிலையில நடைபெற எல்லாமே தானாதான் நிகழுது. சாதாரணமா செயல்கள் எல்லாமே தானாதான் நிகழ்ந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி நிகழ்றப்ப கூட ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு விருப்பமான உணர்வு இல்ல விரும்பாத உணர்வுன்னு கூட ஏற்படலாம். கோபதாம ஏற்படலாம், இல்ல ஒரு பரபரப்பு ஏற்படலாம். ஆனா அவை எல்லாமே தானா ஏற்பட்டதுதான். தானா ஏற்பட்ட எல்லாமே தானாவே முடிவடைஞ்சிருது. அது கோபதாபங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கிற ஒரு நிழல் மனிதனை உருவாக்கும் போதுதான் பிரச்சனை ஆயிடுது. அந்த நிழல் மனிதனும் கூட தானாதான் உருவாகி வந்து தொல்லை கொடுக்கிற நிலையில இருக்குது. நாம ஏற்கனவே பார்த்த அனுஷ்டானங்கள் மூலமா அந்த நிழல் மனிதன் வந்து சமநிலைக்கு வந்துடுறான். காலப்போக்கில் வந்து இந்த நிழல் மனிதனை நம்ம வேற வழியில எதிர்கொள்ற டெக்னிக் எல்லாம் கூட கத்துக்கிறோம். அதாவது இந்த நிழல் மனிதன் வந்து தானா உருவாகிறான், அந்த உருவான நிழல் மனிதன் வந்து தன்னோட தோற்றம் சரியில்லை அப்படின்னு உணர்ந்து தன்னை அப்புறப்படுத்துறதுக்குன்னு இன்னொரு நிழல் மனிதனை உற்பத்தி செய்யறான். இப்படி நிழல் மனிதன் வந்து தனக்குள்ளேயே போராடுற சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இந்த நிழல் மனிதனை நாம எந்த மாற்றமும் செய்ய முயற்சிக்காம அவனோட இயக்கத்தை ஒரு தானா செயல்படுற தற்செயல் இயக்கமா ஏத்துக்கிறோம். தானா தோன்றிய இந்த நிழல் மனிதன் வந்து தானாவே மறைஞ்சிடுறான். இந்த சமாதி வாழ்வுல எல்லாமே சுத்தமாக்கப்படுது. இதுவே மெய்யொலி பெற்ற ஒரு ஞான வாழ்வா மலருது. இதைத்தான் நம்ம சமாதி வாழ்வு அப்படிங்கிறோம். நன்றி, வணக்கம்.